உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்ககிட்ட ஒரு சிலர் வியந்து சொல்லியிருப்பாங்க, எங்களுடைய குலதெய்வம் தெரியாம நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்தோம், எங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி கேட்குறாங்க, அவங்களுக்கு ராஜாத்து பக்கத்துல ஒரு கோவில், நீங்க பார்த்துருக்க முடியாத ஒரு நறுமணத்தை இந்த இறைவன் சன்னதியிலிருந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி அந்த கோவிலுக்குள்ள நுழையும் போது நறுமணம் வந்துச்சுங்கிறத சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்னா சந்தன வாசம் அதிகமாக வரும், நம்ம வீட்டில் திடீர்னு சந்தன ஸ்மெல் வருது அப்படின்னாலே குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் செவ்வரளி வாடகம், மாட தேவதைகளாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு புகையிலை வாடகம், சிவனோ அந்த அருளாட்சி கிடைத்தால், சிவன் வந்து குலதெய்வம் இல்லை நாகலிங்க பூ, அந்த மாதிரி ஒரு நறுமணங்கள் வரது. இப்போ நீங்கள் பிரசனம் சொல்லிட்டீங்க, உங்களுடைய தொடர்பை நிறுத்திட்டாங்க, உங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அதே பதில உங்களால சொல்ல முடியுமா? பிரசன்னம்ங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, ஒன்று தேவ பிரசன்னம், அடுத்தது பிதிர் பிரசன்னம்னு ஒன்று. அவர்களுடைய பாவ புண்ணியங்களை கணக்கில் பண்ணி அவங்க தாத்தா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அவங்க பரம்பரை வழியில் கேட்போம். கேட்டால் அந்த ஆத்மாவை நாங்கள் கூப்பிட்டு கேட்கக்கூடிய காலகட்டத்தில் பிடிமண் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறீங்களே, இதுக்கு காரணம் என்ன? அப்படி பிடிமண் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பிடிமனுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வழிபடணும் சார்? சுவாமி அந்த இடத்துல அருளாசி செய்த இடம், அந்த இடத்துல இருந்து பிடிமண் எடுத்து கொண்டு வந்து ஒரு மண் கலையத்தில் உள்ள வச்சு அதில் மஞ்சள் குங்கும சந்தனம்லாம் வச்சு டெய்லி வழிபாடு பண்ணலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பற்றி பேசணும், அவருடைய ஆன்மீக பயணம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கண் கலங்குறீங்க, மனசை கலங்குறீங்க, அதுக்கான காரணம் என்னங்க? பொதுவாக சிவனை பற்றி பேசினாலே எனக்கு கண் கலங்கிடும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, ஜெம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிரத்யேகமாக குலதெய்வத்துக்காக மட்டும் அப்படின்னு ஒரு சிலர் தான் பேசிகிட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள். வணக்கம் சார். வணக்கம் சார். குலதெய்வம் பற்றி நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை சித்தர்களுடைய ஆராய்ச்சியாக இருக்கட்டும், குலதெய்வ ஆராய்ச்சி அப்புறம் சித்தர்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் ரொம்ப பிரசித்தியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் நிறைய பேருக்கு நீங்கள் குலதெய்வம் சொல்லியிருப்பீங்களே சார், அப்படி உங்ககிட்ட ஒரு சிலர் வியந்து சொல்லியிருப்பாங்க, எங்களுடைய குலதெய்வம் தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருந்தோம், நீங்கள் எங்களுடைய குலதெய்வம் சொன்ன அப்புறம் நாங்கள் அந்த குலதெய்வத்தை வழிபட்ட அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான நெருடலான, அதாவது ரொம்ப உங்கள் மனசுக்கு ஏற்கத்தக்க விஷயம்னு ஏதாவது இருக்கா சார்? கோயம்புத்தூரில் இருந்து ஒரு ஃபேமிலி கேட்குறாங்க, ஓகே, அவங்கள நான் பார்த்தது கிடையாது, அவங்களுக்கு ராஜாத்து பக்கத்தில் ஒரு கோவில், இந்த இடத்துல இருக்கு வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். இதுக்கு என்ன அடையாளம்? அப்போ பிரசன்னத்தில் உங்களுக்கு என்ன அடையாளம் வரங்கிறத நான் கேட்குறேன் பார்க்குறேன்னு சொன்னேன். இது வரைக்கும் உலகத்தில் அந்த மாதிரி ஒரு பரிமள சுகந்தம், அதாவது ஒரு சுமல், ஒரு நறுமணம், நீங்கள் பார்த்துருக்க முடியாத ஒரு நறுமணத்தை அந்த இறைவன் சன்னதியிலிருந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் நுகர்ந்துக்கலாம், ஒரு அதிசயமான ஒரு மனம். இதுவரைக்கும் இந்த உலகத்தில், இந்த பூ உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுங்கிறது எனக்கு வந்த தகவலின் பேரில், அந்த அறிவுறுத்தலின் பேர் நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போது எதிர்பாராத ஒரு நறுமணம் வந்துச்சுங்கிறத சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கும் அது ஒரு பேரானந்தமாக இருந்தது. அடுத்து லண்டனில் இருந்து இந்த வெஸ்ட் மாம்பலத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு தம்பதிகள் வந்தாங்க, அவங்களும் இதே மாதிரி தான், குலதெய்வங்கள் அவர் யார் என்னங்க தெரியாது, இன்ன இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன் புளியர பக்கத்தில், போய் வழிபாடு பண்ணாங்க. அவங்களும் அதை பார்த்து வியந்து ஒரு ஆனந்த கண்ணீர் ஏற்பட்டது. அந்த சுவாமியினுடைய பார்வையில் எங்களுக்கு உள்ள பரிசம் ஏற்பட்டது, உடல் செலுத்தர்னு சொன்னாங்க, அது ஒரு சந்தோஷம். நம்ம டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பொன்மாறு கோயிலில் விஷயங்களை நெட்டில் போட்டு மலேசியாவிலேருந்து ஒரு ஆள் தொடர்பு கொண்டார். அப்போ அவர் எங்கள்கிட்ட கேட்டார் உங்கள் குலதெய்வம் எதுன்னு. அப்போ சிறுமித்த என்னன்னா சொன்னால் இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அதுக்கு நீங்கள் வீட்டில் ஒரு மண் கலையத்தில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், தண்ணி விட்டு அதவே சாசாவாக பாவனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். அவங்க வீட்டில் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு,
அந்த வெத்தலை பழம் வச்சு அந்த சுவாமிக்கு பொறி வச்சு வழிபாடு பண்ணையில் அவங்க வீட்டில் அதனுடைய அந்த இறைவனுடைய அருளால் அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் கருவுற்று ஜனனமாயிருக்கு. அதை அவர் இப்போ உங்கள் எபிசோடில் போட்டு உங்கள் நெட்டில் போட்ட பார்த்துட்டு எனக்கே ஃபோன் பண்ணி சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். ஓகே சார், நீங்கள் முன்னே சொல்லியிருந்தீங்க ஒரு இனம் புரியாத ஒரு மனம் வந்து குலதெய்வத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்னா சந்தன வாசம் அதிகமாக வரும், நம்ம வீட்டில் திடீர்னு சந்தன ஸ்மெல் வருது அப்படின்னாலே குலதெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இது உண்மையா சார்? அதாவது இயற்கையான அந்த வாடைகள் வரத்தான் செய்யும். சில இடங்களில் செவ்வரளி வாடை வரும், செவ்வரளி பூ வாடை வரும். மாட தேவதைகளாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு புகையிலை வாடை, அந்த புகைக்கிற வாடை வரும். சுவாமியினுடைய அருள், அதாவது சிவனோ அந்த அருளாட்சி கிடைத்தால், சிவன் வந்து குலதெய்வம் இல்லை, அந்த அருளாட்சி அந்த வீட்டில் இருந்தால் ஒரு நாகலிங்க பூ அந்த மாதிரி ஒரு நறுமணங்கள் வரது இயற்கை. ஐயா, நீங்கள் பிரசனம் பார்க்குறீங்க அப்படின்னு பா சொன்னோம், குலதெய்வத்தை கூட பிரசனம் மூலயமா ஒரு சில பேருக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு சில பேர் வந்து உங்களை மற்ற ஜோதிடர்கள் மாதிரியோ இல்லை வேறு ஒரு பர்சன் மாதிரியோ நினச்சிட்டு கால் பண்ணுறது உண்டு. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு அவங்க இப்போ நீங்கள் பிரசனம் சொல்லிட்டீங்க, அவங்க உங்களுடைய தொடர்பை நிறுத்திட்டாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து உங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அதே பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது பிரசன்னம்ங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, ஒன்று தேவ பிரசன்னம், அடுத்தது பிதிர் பிரசன்னம்னு ஒன்று. ஒரு ஆள் எங்கள்கிட்ட பேசும்போது அவர்களுடைய பாவ புண்ணியங்களை கணக்கில் பண்ணி அவங்க தாத்தா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அவங்க பரம்பரை வழியில் கேட்போம். கேட்டால் அந்த ஆத்மாவை நாங்கள் கூப்பிட்டு கேட்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில கொஞ்சம் காலங்கள் தேவை. அது இப்போ ஜனனம் எடுத்திருந்தான் அந்த ஆத்மாவை அங்கே தூங்க வைக்கணும். தூங்க வச்சதுக்கப்புறம் தான் அதை கூப்பிட்டு பேச முடியும். அவன் எங்கேயாவது ரோட்லேயோ கார்லேயோ சைக்கிள்லையோ போயிட்டு இருக்கும்போது பேசினோம்னா அவனுக்கு ஒரு சில நொடிகள் மயக்கம் வரும், அவனுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது விபத்துக்குள்ளானான்னா அந்த பாவம் எனக்கும் அதை கேட்கக்கூடிய குடும்பத்தாருக்கும். இப்போ உங்களை தொடர்பு கொள்கிறவங்க வந்து கண்டிப்பாக வீட்டில் அமைதியான இடத்துல இருந்து தான் தொடர்பு கொள்ளணும். அவங்களுக்கு ஏற்றாக்கில் குறுக்க மறுக்க யாரும் போகக்கூடாது. பூஜை ரூமில் இருந்து தொடர்பு கொள்ளலாம். இவன் 10-15 பேரை கூட்டிகிட்டு வச்சிட்டோம்னா வேறு ஏதாவது ஆத்மாக்கள் வந்துடும். ஓ, பர்டிகுலர் இவங்க கூப்பிடும் போதே இங்கிட்ட யார் அவங்க அந்த சொல் அலைகளில் வருதாங்களோ அந்த சொல்லில் வரக்கூடிய நாதங்களை வச்சு அவங்க பிதர்களை கூப்பிடுவோம். அவங்ககிட்டயே கேட்போம், உங்கள் தாத்தா பேர் என்ன, உங்கள் அப்பாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்போம். அவங்கள கூப்பிட்டு தான் அதை கேட்போம். அதுக்கு எனக்கு சில பேருக்கு பதில் உடனே வந்துடும், சில பேருக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம். இந்த காலகட்டத்தில் அவங்களே கேட்குறாங்க, என்ன ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்னமோ இவங்களுக்கு ஒரு வேலைக்காரர் மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அராஜகமான ஒரு பதில்கள்லாம் நம்ம ஆள்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான விஷயம். நான் பிரசன்னம் பார்க்கும்போது 1 மில்லி செகண்ட் தான் அவங்ககிட்ட பேசுவோம், அந்த ஆத்மாக்கள்கிட்ட 1 மில்லி செகண்டுக்கு இல்லை 100ல் ஒரு பங்கு. அந்த 100ல் ஒரு பங்கில் அவங்களுக்கு உண்டான தேவையான சப்ஜெக்ட் பூரா எங்களுக்கு வந்துடும். அதைத்தான் உங்கள் இவங்களுக்கு நாங்கள் பிரித்து சொல்கிறோம். இதில் எதுவும் பொய் இருக்காது. ஏன்னா ஆத்மாக்களுக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு அவங்ககிட்ட பொய் சொல்லி பணத்தை வாங்குறோங்கிறது எங்களுக்கு எண்ணம் கிடையாது. நடக்கிற அவர் சொல்கிற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். இது தெரியாமல் அங்கே நான் உட்காந்துக்கிட்டு நான் வேலைக்கு போகலாமா, நான் இன்னும் சட்டை போடலாமா, இந்த காரில் ஏறலாமா, இதெல்லாம் அபச்சாரமான பதில். இவங்க நேரம் காத்து தேவையற்ற கேள்விகளை கேட்க அவங்களுக்கு அது பாவம். பார்க்கும்பொழுது தேவையான கேள்விகளை மட்டும்தான் கேட்கணும். அதான் என் குடும்ப தெய்வம் என்ன, என் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ சங்கடப்படுதோம், என் குடும்பத்தில் ஏதாவது பாவமான தோஷங்கள் எதுவும் இருக்குதா, இதைத்தான் கேட்கணும். அதுவும் கூட அந்த ஒரு புண்ணியாளம் போட்ட பதில்னால இனிமேல் அதை சொல்லக்கூடாதுன்னு வச்சுட்டேன். ஏன்னா அது மனசு ரொம்ப உறுதி. நான் பார்க்கலை, பட் எங்களோட அலுவலகத்தில் உள்ளவங்ககிட்ட அதை சொல்லியிருக்காங்க. அது பெரிய தவறான ஒரு விஷயம். அவருக்கு என்ன தெரியும், என் வயசு 70 வயசாச்சு, என்னுடைய அனுபவம் தான் அவர் வயசு. கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும், 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவர் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா 40 வயசுக்கு தாண்டான்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும், கேட்டிருக்க மாட்டான். அனுபவம் இல்லாத காரணத்தை அந்த மாதிரி கேட்குறான். இதை அனுபவிச்சப்பறம் ஓரிரு வாரங்களில் அவன் என்னை தேடியே வருவான், இது உறுதி. அப்புறம் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையணுங்கிற உள்ள காலத்தை வச்சு தான் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அந்த சாந்தி அடையலைன்னா மேலும் மேலும் ஒரு காலகட்டங்களில் நம்ம வீடு வாசல் மொழிகி வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது
கோவிலில் யாசகம் கேட்டு வருவாங்க. அரிசி ரெண்டு பக்கமும் காவடி போட்டுட்டு யாசகம் வீடு வீடாக அரிசி கேட்டு வருவாங்க. அந்த அரிசி போடும்போது அவங்கள்ட்ட அந்த தேவதைகள் வந்து சொல்லும், என்னை சாந்தி பண்ண சொல்லு, நான் இந்த மாதிரி ஒரு நிற்கதியில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவன் உடனே அந்த அந்த யாசகம் கேட்டு வரக்கூடியவர் அந்த வீட்டில் கூட்டு இந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கு, அவங்கள சாந்தி பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கூடிய ஆட்கள் இல்லை, அதனால் அந்த சார்பில் இந்த இறைவன் நம்மளை ஒரு அருளாசியை கொடுத்து சொல்லுன்னு சொல்லியிருக்கான். அவங்களும் கேட்குறாங்க, நாங்களும் சொல்கிறோம். அதை வந்து தவறான முறையில் பயன்படுத்திக்கிட்டு என்ன சோதிக்கணும்னு நினச்சா அதனுடைய பலன்கள் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு நிமிஷம் பார்க்கும்போது என் உடம்பை உருக்கி என்னுடைய எனர்ஜி பூரா விரயம் செய்ய தான் நாங்கள் பார்க்குறோம். சும்மா சாதாரணமாக போர்டில் எழுதி போட்டுட்டோ இல்லை மீடியாவில் கேட்டோ சைட்டில் ஏதாவது ஃபோன் வச்சு பேசியோ அதெல்லாம் கேட்க முடியாது. ஆத்மாக்களும் பொய்யெல்லாம் சொல்லாது. நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ஒரு விருச்சிக ராசியில் பிறந்தவன் ஒருத்தந்தான் இன்றைக்கி ஆத்மாட்ட பேசக்கூடிய தன்மை. 1000 ஒன்று எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, அது நான் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டேன்னா உங்களுக்கு லாபம். இல்லை அதை வச்சு நக்கல் கேலி கிண்டல் தகாத வார்த்தைகளாக போட்டால் அந்த பாவத்தையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. எனக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன கொஞ்ச நேரம் மனசு வருத்தப்படும், நான் வருத்தப்பட்டாலும் அது உங்களுக்கு பாவம் தான். இதை பார்த்து நடந்துட்டு சார், நீங்கள் நான் குலதெய்வம் பற்றி பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் முக்கியமாக அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பிடிமண் கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அங்கே படைச்ச பிரசாதம் கூட கொண்டு வர மாட்டாங்க, அங்கேயே எல்லாமே தீர்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிடிமண் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறீங்களே, இதுக்கு காரணம் என்ன? அப்படி பிடிமண் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பிடிமனுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வழிபடணும் சார்? பிடிமண்ங்கிறது சுவாமி அந்த இடத்துல அருளாசி செய்த இடம். அந்த இடத்துலருந்து பிடிமண் எடுத்து கொண்டு வந்து ஒரு மண் கலையத்தில் உள்ளே வச்சு அதில் மஞ்சள் குங்கும சந்தனம்லாம் வச்சு டெய்லி வழிபாடு பண்ணலாம். அதில் ஒரு தேங்காயோ மாவிலையோ வச்சு டெய்லி வழிபாடு பண்ணலாம். கலசம் கலசம் மாதிரி இல்லைன்னா வெறுமனை மண்கலையத்தை வச்சு ஒரு மஞ்சள் துணியை போட்டு கட்டி வழிபாடு பண்ணலாம். அந்த குலதெய்வத்தை அந்த மண்ணை என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் மாறி மாறி கொண்டு போகலாம், உலகத்தில் எங்கே போனாலும் கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை எந்த குலதெய்வத்துக்கு போகிறாலும் அந்த குலதெய்வத்தில் போய் பங்குனி உத்தரமோ இல்லை ஆடி அமாவாசையோ இல்லை சிவராத்திரி அன்னைக்கோ போய் அந்த இடத்துல கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுக்கலாம். இன்னும் மேலே சேர்க்கணும், இந்த மண்ணை போட்டுறக்கூடாது? இல்லை போட்டுடலாம், வேறு மண் வைக்கணும்னாலும் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் போல் எடுத்து கொண்டாந்து வைக்கணும்னாலும் சொல்லலாம், இல்லை அந்த சுவாமி சாதம் மேலே சாத்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை கொண்டாந்து அதை உள்ளே வச்சுக்கலாம். இதுதான் அந்த வழிபாடுனுடைய சிறப்பு. ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும். ஆனால் சார், நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, குலதெய்வத்தை நம்ம வந்து ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் அங்கேருந்து மாற மாட்டாங்க, அவங்கள மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அவங்கக்கிட்ட மறுபடியும் பிரசனம் கேட்கணும், அவங்களுடைய உத்தரவு இருந்தால் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன இப்போ சொல்கிறீங்க, அந்த பிடிமண் எடுத்துகிட்டு நம்ம உலகத்தில் எங்கே வேணால் போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, இது எப்படி சாத்தியம்? பிரதிஷ்டை அப்படிங்கிறது அச்சரம் வச்சு வைக்கக்கூடியது, நவரத்னம் அச்சரம் அந்த மாதிரி வச்சு கல் வச்சு மருந்து சாத்தக்கூடியது. இது வந்து செம்பு தான், மண் கலையம்தான், இதை எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அந்த விதிமுறைகளின்படி வேத விஷயங்கள்லாம் செய்து அந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ணி வச்ச விக்கிரகங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் செம்பில் மண் கலையத்தில் வைக்கக்கூடிய பிடிமண் எடுத்து கொண்டாந்து வைக்க உங்களால் வைக்க முடிஞ்சால் அந்த வீட்லேயே வச்சு வழிபாடு பண்ணலாம். பிரதிஷ்ட சாமி அதுக்கு மேலே பிரதிஷ்டை பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா அந்த மண் கலையத்தில் வச்சு வச்சுக்கலாம், இதை எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். இதுக்கு வந்து அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் கிடையாது. முடியாத பட்சத்தில் 7 மண் எடுக்கணும். 7 குளங்கள் இருக்குமே உங்கள் ஊரை சுற்றி 7 இருக்கும், அந்த 7 மண் எடுத்து இந்த மணலையும் அதோடு போட்டு பிசைஞ்சு ஒரு சோபி மாதிரி அப்படியே வச்சு வழிபாடு, மஞ்சள் பிள்ளையார் மாதிரி மஞ்சள் பிள்ளையார் மாதிரி வச்சும் வழிபாடு பண்ணலாம். சரி, அதுவும் ஒரு வழிபாட்டு முறைகள் தான். ஐயா, தொடர்ந்து நீங்கள் பிடிமண் பற்றி பேசும்பொழுது சொரிமுத்தையனார் கோவிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு சொரிமுத்தையனார் குலதெய்வமாக இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை அவங்க உங்கள் கோயிலேருந்து மட்டும் தான் பிடிமண்? அவங்க அவங்க தேவதை முன்னாடி இருந்து அந்த வாசல்லேருந்து கொஞ்சம் பிடிமண் ஒரு இன்னும் போல போதும். இல்லைன்னா இப்படி அல்லன்னா அல்லலாம். இது சாஸ்திரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து 7 உள்ள மண்ணை எடுத்து அதோடு செஞ்சு பிள்ளையார் மாதிரி வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். அதில் அந்த அம்பாள் அம்பாள்னா அம்பாள், மாடதேவதைனா மாடதேவதை, சாசானா சாசா, எதை வேணாலும் நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியா, இப்போ நீங்கள் 21 குலதெய்வம் சொன்னீங்க,
21 குலதெய்வமும் பிரதானமான பெரிய கோவில்கள்னு நிறைய இடத்துல இருக்கும். இப்போ ஐயனார் அப்படின்னா சொரிமுத்து ஐயனார் கோவிலாக இருக்கும், அம்மன் அப்படின்னா பச்சையம்மன் கோவிலாக இருக்கலாம், பேச்சியம்மன் கோவிலாக இருக்கலாம், நிறைய குலதெய்வ கோயில்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன லிஸ்ட்ல இருந்து 21 கோவிலையும் கண்டுபிடிச்சி எல்லா கோவிலிருந்தும் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா? அது இன்னும் சிறப்பு தருமா? அது இவங்களுக்கு என்ன குலதெய்வமோ அதை மட்டும் எடுத்து வச்சு வழிபடும். எல்லா மற்றதுகளும் இவங்களுக்கு வணங்கக்கூடிய தேவதை தான். நான் இவங்களுக்குன்னு உள்ள குலதெய்வங்களை வச்சு தான் இவங்க வழிபாடுறாங்க. சரிங்க. சரி, கடந்த பதிவில் நம்ம பேசும்பொழுது நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பற்றி பேசணும், அவருடைய ஆன்மீக பயணம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அதை நம்ம கேட்கும் பொழுதே நீங்கள் அடிக்கடி வந்து கண் கலங்குறீங்க, மனசை கலங்குறீங்க, அதுக்கான காரணம் என்னங்க? பொதுவாக சிவனை பற்றி பேசினாலே எனக்கு கண் கலங்கிடும். ரஜினிகாந்தை பற்றி பேசும்போது அவருக்காக நான் கண்கலகலை, அவர் வழிபாடு பண்ண இடத்த நினச்சி பார்த்தேன், அந்த காட்சிகள் தெரிஞ்சுது, அதனால் கண்கலங்க. வழிபாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எங்கள் பக்கத்தில் பையங்க என்ன கொஞ்சம் வேடிக்கையெல்லாம் காய்ப்பாங்க, குற்றாலநாதரை பற்றி பேசுவாங்க, பேசும்போது எனக்கு அந்த அது வந்து ஒரு ஆனந்தம்தான். அழனுங்கிறதுக்காக விளம்பரத்துக்காகவும் இல்லை, வழிபாடுனுடைய அதிக இயக்கம். வழிபாடு நம்ம சேர்ந்தது நம்ம கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அந்த ஆனந்தம்தான், இறையனுடைய உருவத்தை கண்டு அந்த ஆனந்த கண்டிஷ் தான். எந்த சிவங்கோயில் போனாலுமே அந்த நிலைமை எனக்கு வந்துடும். இது விளம்பரத்துக்காகவோ யாரும் பாட்டு பாராட்டணுங்கிறதுக்காக இல்லை, இது என்னுடைய இயற்கை சுவாபம். கோயில்களில் போய் ஆடிப்பாடி ஆனந்தமாக ஆனந்த கண்ணீர் விட்டு அவர் அழுது புலம்பி வழிபாடு பண்ணணுமாங்க. இது என் தந்தையார் சொன்னது. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இறைவனை பார்த்து அழுது தான் நான் வேண்டியிருக்கேன். அதுமாதிரி அவர் குற்றாலநாதரை பற்றி பேசும்போதே எனக்கு அந்த அழுக்கை வந்துடும். அது வந்து வருத்தப்பட்டு வரக்கூடியதில்லை, ஒரு ஆனந்தத்தில். இப்போ நீங்கள் ஒரு கடவுளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த கடவுளுடைய காட்சி உங்களுக்கு காட்சி கிடைக்க போய் தான் அந்த ஆனந்த கண்ணீர் வருது. கண்ணீர் வாரங்கிறது இயற்கையானதல்ல. சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் நடிக்கும்போது கண்ணீர் விடுதான்னா அந்த காட்சியில் அவர் முழுமையாக இறங்க போய் தான் அந்த உடலியல் ரீதியாக வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு அவருக்கு அந்த கண்ணீர் வருது. அது மாதிரி இறை வழிபாடில் முழு ஆனந்தம் அடைஞ்சதுனால தான் எனக்கு அந்த கண்ணீர் வருது. அது மாதிரி குற்றாலத்தில் போய் நான் இதுவரைக்கும் எனக்குன்னு எதுவும் கேட்டதில்லை, பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். அவர் மேலே சத்தியம் பண்ணிட்டோம்னா அந்த காரியம் அங்கே கண்டிப்பாக இதுவரைக்கும் நடந்திருக்கு. ஏன் ஒரு அந்த குற்றாலம் தெப்பத்தில் ஒரு அசிங்கமான இடத்துல உள்ள ஒரு தண்ணி கழிவை வந்து உள்ளே விழுந்தது. நான் அந்த நிர்வாக அதிகாரியை அதில் மிதிச்சுட்டு போய் கேட்டேன். கேட்கும்போது அவர் சொன்னார், என்ன அறிவுட்டம் இப்படி வந்திருக்கே ஐயன்னு, நான் அறிவுள்ளவன் இப்படி மிதிச்சுட்டு வந்துட்டேன், எல்லங்களுக்கு மூத்த எங்கள் அப்பா அதில் தானே சுற்றி சுற்றி வாராருன்னு என்னையா சுதேன் உடனே ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்க வந்தார். அந்த ஓவர் ஷீட்டை கேட்டார். அவர் இவர் இப்படி தான் ஏன் சண்டை போடுவார் அப்படின்னு என்ன சொன்னார். சரி இவ்வளவு ஒரு 65,000 அவங்க சிம்மா பண்ணணும்னா அப்படின்னு இவோ கேட்குறாரு. அந்த இன்ஜினியர் சொல்கிறார், 65,000 செலவு பண்ணி அந்த தண்ணி வரலைன்னா என்ன செய்ய, தெப்பம் ரொம்பலைன்னா என்ன செய்யினார். ஒரு 4 நாளில் தெப்பம் ரொம்பணும், அந்த தெப்பம் ரொம்பதுக்கு 4 நாள் ஆகும். அப்படி வரலன்னா எம்பெருமான் இறந்துட்டார்னு சொல்லி நான் முட்டை போட்டதுன்னே. ஊருக்குள்ளே ஒரு சொட்டு மழை கிடையாது, உள்மலையில் மழை. அந்த இடத்த கிளீன் சுத்தம் பண்ணிட்டாங்க. உள்மலையில் மழை பெஞ்சு ராத்திரி 10 மணிக்குள்ளே மழை தண்ணி வந்து காலம்பரை தெப்பம் ரொம்பி
அந்த நிர்வாக அதிகாரி வீட்டுக்குள்ள விழுந்த உடனே இனிமேல் எனக்கு இந்த இடம் வேண்டாம் நான் வேற இடத்துக்கு மாத்தி போறேன்னு லீவ் போட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு அவர் செய்யும்போது அவர் செய்த திருவிழா நினைச்சு நமக்கு அழுக வராமல் இருக்குமா? எனக்கும் இறைவனுக்கும் அவ்வளோ ஒரு பந்தம். அந்த பந்தத்தினால தான் இன்றைக்கி பிதர்கள் கூட பேசக்கூடிய அளவுக்கு அந்த அருளாசியை இறைவன் கொடுத்துருக்குறான். ரஜினியை பார்த்ததுனால எனக்கு அவர் வழிபாடு பண்ண அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த பாபாவினுடைய காட்சி, இறைவனுடைய காட்சி கிடைச்சது. அந்த சம்பாசனைகள் நினச்ச உடனே எனக்கு அந்த கண்ணீர் வந்தது. இன்றைக்கி குலதெய்வம் பற்றியும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் பற்றியும் நிறைய பிரமிப்பான விஷயங்களை எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751963383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.